வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி தனது தொகுதி மக்களுக்கு அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன என்பது குறித்து வாக்குமூர்தியும் பகுதியில் தற்போது காணலாம். வடசென்னை நாடாளுமன்ற இந்த தொகுதிக்கான தேர்தல் இந்தியா முழுவதும் சிறப்பான ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கும் தேர்தலாக இருக்கிறது. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதிகள் என்று பலவற்றை கூறியிருந்தாலும் தொகுதி வாரியாக நாங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன குறிப்பாக செய்யப்போகிறோம் என்பதை குறித்து நாங்களும் அதை பிரச்சாரத்தில் சொல்லி வருகிறோம். அதில் முக்கியமானவை இங்கே வடசென்னையில் போதிய அளவுக்கு ஒரு கல்வி சுகாதாரம் என்பது குறைபாடாக உள்ளது என்று பலர் கருத்து சொல்வார்கள். ஏனென்றால் சென்னை என்று பார்க்கும் பொழுது வடசென்னை பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கிய பகுதி. இங்கே தொழிலாளர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதே போல் கட்டுமான வசதிகளும் அந்தளவுக்கு மத்திய சென்னையுடன் தென் சென்னையுடன் ஒப்பிடும்பொழுது அந்தளவிற்கு சிறப்பாக இருக்காது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதை மாற்றும் விதத்தில் முதல் கட்டமாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக என்று இந்த 800 எக்ஸ்பிரஸ்வே அதிலிருந்து ஒரு பிரதான வாக்குறுதியாக நாங்கள் கொடுக்கிறோம். அந்த 800 எக்ஸ்பிரஸ்வே ஏனென்றால் இங்கே துறைமுகத்திற்கு செல்லும் அனைத்து கண்டெய்னர் லாரிகளினால் இங்கே பெரும் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. அதே போல் இங்கு 7 லெவல் கிராசிங் அதாவது ரயில்வே லெவல் கிராசிங் கேட் போடுவதால் ஒரு அவசரத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் செல்ல வேண்டும் என்றால் கூட சில சமயங்களில் அதில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. ஏற்கனவே 4 லெவல் கிராசிங் கேட்டில் பணி நடந்து கொண்டிருக்கிறது. திருவொற்றியூர், ஆர்கே நகர், ராயபுரம் இந்த 3 பகுதிகளில் இருக்கும் 4 லெவல் கிராசிங் கேட்டுகளில் மீதம் இருக்கும் 3 அந்த லெவல் கிராசிங் என்பதை போட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி அதை முடித்து கொடுப்போம். அதே போல் இங்கே தண்ணீர் பிரச்சனை என்பது இருக்கிறது. அதற்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அது ஏற்கனவே நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் ஒரு 400 MLD மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே அந்த அளவிற்கு ஒரு திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த வடசென்னை பகுதிக்கு இந்த நீர் திட்டம் விரைவில் மக்களுக்கு பயன்பாட்டிற்கு வரும். அதே போல் ஆர்கே நகர், ராயபுரம் போன்ற இடங்களில் குடிநீரும் கழிவுநீரும் கலக்கும் நிலைமை என்று இருக்கிறது. அது ஏற்கனவே அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. புதிய பைப்புகள் போடுவது என்பது அவற்றையும் நாங்கள் முடித்து தருவோம். அதே போன்று இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி இஎஸ்ஐ ஆஸ் மருத்துவமனை என்பது இங்கே வடசென்னையில் வரும் என்று தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரி என்ற கல்லூரிகள் இங்கே படிக்கும் மாணவர்கள் பள்ளி பருவத்தை முடித்த பின்பு கல்லூரி செல்வதற்கு என்று தரமான சிறப்பான கல்லூரிகளை துவக்குவதற்காக என்று அதை ஒரு முக்கியமான கோரிக்கையாக வைக்கிறோம். அதே போல் இங்கே வந்து தொழிற்சாலைகள் நிரம்பி இருக்கும் பகுதியாக வடசென்னை இருக்கிறது. அந்த தொழிற்சாலைகளினால் காற்று மாசு என்பது ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் பிரத்யேகமாக இந்த வடசென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு என்று இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவர்களுடைய ஒரு ஆஃபீஸ் அப்படின்றது இங்கேயே இருந்து செயல்படும் அளவிற்கு வலியுறுத்தி அதை நாங்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கு வெளியிலையும் அவங்களுடைய மாசு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு டிஸ்பிளே போர்டு. அதே போல் முக்கியமான இடங்களில் மக்கள் பெரும் அளவில் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் போன்ற இடங்களில் இந்த காற்று மாசு எவ்வளவு இருக்கிறது என்பதை ஒரு டிஸ்பிளே போல போடுவதற்கு என்ற ஏற்பாடுகளை செய்வதாக நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே போல் இந்த தொழிற்சாலைகள் மட்டுமின்றி தென் சென்னை, மத்திய சென்னையில் இருப்பது போல ஐடி காரிடார் இந்த அதை போன்ற ஒரு நவீனமயமான ஒரு வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்காக என்று அதற்கும் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சரிடம். இதையெல்லாம் நாங்கள் வலியுறுத்தி சொல்லி இந்த தேர்தல் முடிந்த பிறகு அதற்கான பணிகளை தொடங்குவோம்.